Hi, so இன்னைக்கு எங்க மம்மி டாடி வெட்டிங் அனிவர்சரிக்கு gift வாங்க போறோம் like purchasing போறோம் dress purchase so போலாம் so எப்பமே நாங்க தேனினாலே தேனி ஆந்தம்க்கு தான் போவோம் so வாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்க்கலாம் and இதுதான் அந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ் இது தேனில கொஞ்சம் பெரிய ஷாப்பா இருக்கும் so வாங்க பார்க்கலாம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு லேடிஸ் செக்ஷனுக்கு போகணும் அது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் ஸோ இங்கே போனோடனே உங்களுக்கு சாரீஸ் நைட்டிஸ் லேடிஸோட எல்லா காஸ்ட்யூம்ஸும் இங்கே கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது மம்மிக்கு ஒரு சாரி வாங்கலான்னு சொல்லி ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஒன்று சொன்ன மாதிரி இதுதான் அந்த சாரீ செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் சாரீஸ் நைட்டிஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காட்டன் செக்ஷனுக்கு போகணும் இங்கே இருக்க சாரீஸ் எல்லாமே காட்டன் சாரீஸ் இதோட ரேஞ்ச் மோஸ்ட்லி 1000 to 2000 இருக்கும் சிம்பிளாக கிராண்டாக இருக்கும் ஸோ போனோன்னு எங்கள் மம்மிக்கு இந்த க்ரீன் கலர் பிடிச்சிருச்சு ஸோ ஷி டென்ட் திங்க் எனி திங் அண்ட் இதே சூஸ் பண்ணிட்டாங்க அது 1400 சம்திங் அண்ட் யா டிஸ்கவுண்ட் இல்லாமல் தான் பட் கிராண்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஸோ அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த க்ரே கலரும் லைக் சூப்பராக இருந்துச்சு என் ஃப்ரெண்டில் பார்க்கும்போது பட் மம்மிக்கிட்ட சொல்லும்போது அவங்க இல்லை இதெல்லாம் ஓல்டாக இருக்குது வயசானவங்க போடுற மாதிரி இருக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபைனலி அவங்க இந்த க்ரீன் கலரே எடுத்துக்கிட்டாங்க ஸோ இட் வாஸ் ரியலி வெரி ப்ரிட்டி அண்ட் இதோட மம்மியோட செக்ஷன் முடிஞ்சது மம்மி ஒரே ஒரு சாரி வாங்கி எனக்கு இது போதும் நெக்ஸ்ட் டேடிக்கு பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டோம் நாங்கள் ஜென்ஸ் செக்ஷனுக்கு ஸோ இதுதான் இந்த க்ரீன் கலர் சாரி அண்ட் அவங்க சொல்லிட்டுருந்தாங்க லைக் இதுலேயே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் அண்ட் இது கொஞ்சம் லென்த்தான சாரி அண்ட் இந்த ஆரஞ்ச் கலரும் மம்மிக்கு பிடிச்சிருந்துச்சி பட் ஐ டோல்ட் ஹர் நாட் டு டேக் இட் ஸோ இதுதான் மம்மிக்கு நாங்கள் வாங்கின சாரி க்ரீன் கலரில் இருந்துச்சு பேரட் க்ரீன் மாதிரி அழகாக இருந்துச்சு அண்ட் நீங்களே பார்க்கலாம் சிம்பிளாக கிராண்டாக இருக்கும் ஸோ 1200 சம்திங்கில் தான் வாங்கினோம் அண்ட் யா இதை வாங்கிட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாங்கள் பில்லிங் ஸ்டேஷன் போயிட்டோம் அண்ட் இதோட மம்மியோட பர்ச்சேசிங் ஓவர் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மம்மியோட ரிமைனிங் திங்ஸ் என்ன வாங்கினா பார்த்துட்டு பில் பண்ணலாம் ஒரு வழியாக நாங்கள் பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம் மம்மியோட ஒரு சாரி அதை வாங்கினதுக்கு பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் மேலே போக முடியும்னு சொல்லிட்டாங்க அண்ட் கார்டு கொடுக்குறேன் சரி நான் தான் பெரிய பில் அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாதுங்க எங்கள் அக்கா அமுச்சு விட்டுருந்தாங்க மம்மி டாடிக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு கேஷு அதுதான் அமுச்சிருந்தேன் அந்த கேஷில் தான் நான் பில்லிங் எல்லாம் பண்ணது மற்றபடி நம்ம செக்ஷன் கிஃப்ட் செக்ஷன் தான்ப்பா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுக்கல மம்மி டாடிக்கு ட்ரெஸ் அக்கா தான் வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் பாக்ஸ் அவங்க தெரில அதுக்கு திரும்ப உள்ளே போயிட்டு அந்த செக்ஷன்லேருந்து பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க அண்ட் இதே மாதிரி பட்டு சாடி மேலே இருக்கும் அதுவும் 1000 to 2000 ரேஞ்சில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது ரீசெண்டாக கசின்க்கு மேரேஜ்க்கு வாங்கியிருந்தோம் ஸோ மம்மி சொல்கிறாங்க காட்டன் சாடியை போதும் பட்டு சாடி வேண்டாம் இப்போதைக்குன்னு சொல்லி ஸோ சிம்பிளாக இந்த காட்டன் சாடி வாங்கியிருந்தோம் ஸோ அதுதான் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஸோ நீங்கள் ஆனந்தம் கடை என்டர் ஆனோடனே உங்களுக்கு சாரீ செஷன் இருக்கும் அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் வாங்கலாம் ஸோ அப்படியே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு மம்மிக்கு சாரீக்கு லைனிங் வாங்கிட்டு இருந்தோம் அது க்ரீன் கலர் சாரீக்கு லைனிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சைடு கேப்பில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் ஸோ இது மம்மியோட ப்ளவுஸஸ் எதெல்லாம் இருந்துச்சோம் அதுக்கு லைனிங் வாங்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் நாங்கள் எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வரனால அவ்வளோவா ஷாப்பிங் போக முடியல ஸோ இப்போ தான் இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷாப்பிங் போனதுனால ஒன்று ஒன்றா ஸ்டப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ திஸ் வில் பி ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸோ எப்பயும் போல் லைனிங் வாங்கிட்டு சைடு கேப்பில் நானும் எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் அதில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ தேர் ஆர் தீஸ் ரெடிமேட் ப்ளவுசஸ் இப்போது பீப்புள் லைக் மீ ஒல்லியாக இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்க முடியாது ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ் இருக்கும் 200 to 300 யூ கேன் பை தோஸ் அண்ட் அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வாங்குவேன் ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு ஸோ அந்த மாதிரி 2-3 ப்ளவுசஸ் நிறையா வாங்கியிருந்தோம் இதுவும் அது தான் ட்ரெஸ் மெட்டீரியல் தான் லைக் ப்ளவுஸ் மெட்டீரியல் அங்கே அவங்க செப்பரேட்டாக 1 meter சொல்லி சேல் பண்ணுறாங்க இட்ஸ் சம் 80 to 90 ருபீஸ் தான் நீங்கள் அதை வாங்கிட்டு வெளியே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் ஸோ அதுதான் வாங்கிட்டு இருந்தோம் எனக்கு ஸோ அவங்க கூட போனதுக்கு நம்மளுக்கும் சைடு கேப்பில் ஒரு சில 2-3 மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டேன் ஸோ ஆக்சுவலி அங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருந்ததுனால தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ்க்கு ஏன்னா அங்கே மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால அங்கே பேசுகிறது ஒன்றுமே ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியல சவுண்ட்னால ப்ராப்ளம் ஆகிட்டேன்ச்சு பட் இது ரெண்டு ஆனால் சொன்னதில்லை ஸோ அந்த மெட்டீரியலுக்கு இதுக்கும் லைனிங் வாங்கிட்டு நாங்கள் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டோம் ஸோ ஒரு வழியாக லேடிஸ் செஷன் லேடிஸோட ஷாப்பிங் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு ஸோ இதோட மம்மி போர்ஷன் ஓவர் நெக்ஸ்ட்டு டேடி சைடு போகலாம் ஒரு வழியாக சாரி வாங்காச்சு அவங்களுக்கு அம்மா ஒரு வழியாக எனக்கு பிடிச்ச மாதிரி சாரி வாங்கிடுச்சு தேங்க்யூடா நெக்ஸ்ட் டேடிக்கு ஷாப்பிங் ஆ சரி
ஸோ ஃபைனலி ஜென்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ எங்கள் மம்மி ஆஸ் யூஷுவல் டேடிக்கிட்ட பின்னாடி திரும்பி பாருங்கள் கேமராவில் உங்கள் பொண்ணு ரெக்கார்ட் பண்ணுது இது அதுன்னு டைலாக் பேசிட்டுருந்தாங்க. பட் ஆஸ் ஐ செட் அர்லியர் வாய்ஸ் ப்ராப்ளம்னால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல அவ்வளோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் டேடியை விட்டுடும், உங்களுக்கு என்ன ஷர்ட் எடுக்கணுமோ எடுங்க. ஸோ அவர் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாரு. அண்ட் ஹி இஸ் ஆக்சுவலி மோஸ்ட்லி ஃபாண்ட் ஆஃப் ஷைனிங் ஷர்ட்ஸ் அந்த பார்ட்டி வேர் ஷர்ட். ஸோ அவர்கிட்ட ஆக்சுவலி எல்லா கலர்ஸும் இருக்குது, பட் ஸ்டில் அவருக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேயும் அதுதான் சூஸ் பண்ணார், பட் இங்கே எதுவுமே பிடிக்கல அவருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வேறு ஷாப் போகிற மாதிரி ஆச்சு. எனக்கு சாரி வாங்கியாச்சு, டேடிக்கு மட்டும் வந்து பார்க்குறோம் அதனால. ஸோ கணபதி போகிறதுக்கு முன்னாடி மை பேரண்ட்ஸ் லைக் சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி எப்போயுமே போல் எங்கள் ஸ்ரீ கவுமாரி அம்மன் கடைக்கு வந்துட்டோம், லைக் பேக்கரிக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கு நான் வந்து பீஸ் சொல்லிருக்கேன், சமோசா சொல்லிருக்கேன், இவரும் எக் பப்பு, டீயும், பாதாம் மில்க், ஸோ நான் ஆர்டர் பண்ண எக் பப் வந்துச்சு, டேடியும் அதான் பண்ணியிருந்தாங்க, எங்கள் மம்மி சமோசா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க மாஸ்க் இன்னும் எடுக்கவே இல்லை. Hi. Hello. This is samosa. Samosa. Egg pan. Half, half sugar. So, cold badam milkshake vandhukku. ஸோ நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி கணபதி சேல்ஸ் வந்துட்டோம். நாங்கள் ஆந்திரத்தில் டேடிக்கு ட்ரெஸ் எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னதுனால இங்கே வந்து செக் பண்ணலான்னு வந்தோம். ஸோ இங்கே வந்தோடனே என்ட்ரன்ஸில் செக் பண்ணாங்க, பாடி டெம்பரேச்சர் அண்ட் சானிடைஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். அண்டு கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஸோ டேடி அதை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு டேடி ஷேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டேடி உங்களுக்கு ஷாப்பிங்கா? ஆமாம், ட்ரெஸ் பர்ச்சேசிங் டேடிக்கு. ஸோ இங்கேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ஜென்ஸ் செக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே லைனாக ஷர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு டேடிக்கு, லைக் ஃபுல் ஹேண்ட் சைஸ் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் இங்கேயும் டேடி சர்ச் பண்ணால் ஷைனிங் ஷர்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ மம்மி சொன்னாங்க வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி வேறு மாடல் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி இதில் கொஞ்சம் ப்ரிண்ட் ஆனது இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி மாடல் எடுத்தோம், வாங்கி பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஷர்ட்டை ட்ரையலுக்கு கேட்டிருந்தோம், ஸோ அதனால் அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ட்ரையலுக்காக. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸ்கை ப்ளூ ஷர்ட்டு, ஸோ அதுதான் டேடி ட்ரை பண்ணார். டேடி ட்ரை பண்ணுறக்கப்ப நாங்கள் பண்ண ஷர்ட் எப்படி எப்படி? ஸோ டேடி ட்ரெஸ் ட்ரையல் பண்ணிட்டு வந்தார், ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு அவருக்கு. ஸோ அவருக்கு எல்லா கலரும் சூட் ஆகும் தான். ஸோ இந்த ஸ்கை ப்ளூவில் இந்த மாதிரி ப்ரிண்டடாக தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறோம், பிகாஸ் அவர் மோஸ்ட்லி இந்த மாதிரி வாங்க மாட்டார். பட் இது சூட் ஆச்சு, ஸோ நாங்கள் இதே வாங்கியிருந்தோம். ஐ திங்க் இது அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. அண்ட் இதுவும் பார்த்தோம், இதுவும் அழகாக இருந்துச்சு, பட் மம்மி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் வேறு ஷர்ட்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தோம், பட் எதுவுமே பிடிக்கல. ஸோ டேடிக்கு அந்த ப்ளூ மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ஜீன்ஸ் வாங்க போயிட்டோம். ஸோ இதான் ஜீன்ஸ் செக்ஷன். அங்கே போயிட்டு டேடிக்கு டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் பார்த்துருந்தோம், அவர் ஆல்ரெடி வச்சுருக்காரு, பட் ஸ்டில் அவருக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கனால அதுவே பார்த்துருந்தோம். ஸோ அங்கே வெரைட்டிஸ் இருந்துச்சு, அண்ட் யா 500-1000 வரைக்கும் இருந்துச்சு ரீன் ஜீன்ஸு, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சிம்பிளாக ஒரு டார்க் ப்ளூ ஜீனும் ஒரு ஷர்ட்டும் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ அதுதான் டேடியோட பர்ச்சேசிங். ஸோ அவர் தான் டேடி பர்ச்சேஸ் பண்ணது அவர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு.
ஷாப்பிங் பண்ணாச்சு நெக்ஸ்ட் வீட்டு போகலாமா ஃபில் பண்ணிட்டு அடுத்து வீட்டுக்கு போவோம் நாளைக்கு ஷாப்பிங் ஓகே பை ஷாப்பிங் முடிஞ்சா எங்கே முடிஞ்சா ஷாப்பிங் முடிஞ்சா என்ன தரப்படுவோமா பாய் எடுத்தாச்சுல உங்கள் ட்ரெஸ் அவ்வளோதான் பரப்பட்டோம் பாய் இப்போ ஷாப்பிங் முடிஞ்சு முடிஞ்சோடனே ஸ்நேக்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இந்த கார்ன் வாங்கிட்டு மசாலா போட்டு அடுத்து பச்சிக்கு அங்கே சொல்லிட்டு வாழைக்காய் பச்சிக்கு பேட் ஜாயம் இப்போ ராஸ்தே கசி பேடுங்க ஹேங்கி தேங்கினா பச்சி வாங்கி நான் கான் சாப்பிட்றியா பிரேக்கா டைம் என்னாச்சு பசி பிடிச்சா ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு பஜ்ஜி வந்துருச்சுங்க இங்கிட்டு வாங்க ஏ சேர் காலி ஆச்சா பஜ்ஜியா ஸோ இன்னைக்கோட ட்ரெஸ் பர்ச்சேசிங் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் ஸோ மம்மியோட நிறைய ட்ரெஸ் வாங்கியாச்சு நாளைக்கு வந்து கிஃப்ட் வாங்கலான்னு பிளான் ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் மழை வந்துடும் மோஸ்ட்லி இங்கே இருக்க கிளைமேட்டே அப்படிதான் ஸோ ஆமாம் 2:00 ஆகிடுச்சு மழை வர மாதிரி இருக்குது அதனால் சீக்கிரம் வரப்பட்டோம் நாங்கள் இன்னொரு கிஃப்ட் வாங்குற ஒரு பொருத்தி அதை வந்து நாளைக்கு பண்ணலாம் பிகாஸ் பயங்கரமாக மழை வரும்போது கிளைமேட் நல்லாவே தெரியுது அதனால் இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு ரெண்டு பேருக்கும் கிளம்பலாம் நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம் ஷாப்பிங் முடிஞ்சடா ஸோ இப்போ மம்மி டாடிக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு மழை வர்றதுனால இங்கே ரொம்ப கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால எப்படின்னா நாளைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் ஸோ அது நாளைக்கு மார்னிங் போவோம் ஸோ இன்னைக்கோட வீடு இவ்வளோதான் மம்மி நாளைக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வீக் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கு அவங்களுக்கு ஸோ இப்போ இது வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஜாஸ்தி எங்கள் சைட்லேருந்து என் சைட்லேருந்து எப்பா சைட்லேருந்து வாங்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ ஸோ ஏதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா அண்ட் ரொம்ப நாள் வீடியோஸ் போடல பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா இஷ்யூஸ் ரொம்ப நாள் இப்போ தான் ஷாப்பிங் வந்தவா போயிருக்கோம் ஃபேமிலியோட ஸோ அதனால இன்னைக்கு இது வீடியோ போடுறோம் பை